முதல் முதலில் நமக்கு வரலாற்றை கற்றுக் கொடுத்தவர்கள் யார் என்பதை நம் பேராசிரியர் மிக தெளிவாக சொன்னார். நமக்கு வந்த மத்திய காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம் அரசுகள் தான் நமக்கு இந்த வரலாற்றை கற்றுக் கொடுத்தனர் என்று சொன்னால், அவர்கள் அந்த காலத்தில் எழுதிய சுயசரிதங்கள் தான் நமக்கு முதல் வரலாற்று புத்தகங்களாக நமக்கு இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் புராணங்கள் தான், எல்லாம் புராணங்கள், புராணங்களின் அடிப்படையில் கதைகள் தான் நிறைய சொல்லப்பட்டன தவிர அதில் வரலாற்று உண்மைகள் எதுவுமே சொல்லப்படவில்லை. வரலாற்று உண்மைகள் பொதிந்திருந்தாலும் கதைகள் தான் மிகவும் பிரபலப்படுத்தப்பட்டன. அதைத்தான் இன்னைக்கு அந்த கதைகள் அடிப்படையில் தான் இன்னைக்கு தேடுதலும் நடந்துகிட்டு இருக்கு. மகாபாரதத்தை பத்தி நம்ம தேடுறோம், ராமாயணத்தை பத்தி தேடுறோம், ஆர்க்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அதான் நம்ம கஷ்டமா இருக்கு, ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. ஏனென்றால் மகாபாரதத்தையும் ஒரு கதையையும் அந்த கதைக்கான அந்த ஆதாரங்களான தொல் எச்சங்களை தேடும் பொழுது அது ரெண்டும் முரணாக நிற்கின்றதுதான் இன்றைக்குரிய வியப்பான செய்தி. அதை எவ்வாறாவது கட்டமைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது முடியாத செயலாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை எக்காலத்திலும் அதை கட்டமைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அது ஒரு கதை, ஒரு கதை, ஒரு காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கதை. இன்று பல ரூபங்களை எடுத்துள்ளன. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும், ராமாயணமும் தெரியும், மகாபாரதத்திலும் பல வடிவங்களும் தெரியும். கிட்டத்தட்ட நம்முடைய இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு 300 வகையான ராமாயணங்கள் இருப்பதாக கருத்து இருக்கு. 300 வகையான ராமாயணங்கள் நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கு. அப்ப அதை பத்தி நம்ம தேடணும்னா எத்தனை ஆய்வுகளை நீங்க நடத்துவீங்க? அத்தனை ஆய்வுகளும் நம்ம உண்மையான ஆதாரங்களை கொடுக்குமா என்றால் கண்டிப்பாக அந்த ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு ராமர் பாலம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்முடைய இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இணைக்கின்ற அந்த பகுதியை ராமர் பாலம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையில் ராமர் பாலமா என்றது எங்கள் தொல்லியல் துறைக்கே எங்களுக்கு கேள்விகள் வந்தன. தொல்லியல் துறை தான் அதுக்கு போட்டுக்கும் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் ராமர் பாலம் இல்லை என்பது தான் எங்களுடைய கருத்து. ஆய்வின் ரீதியாக அது ராமர் பாலம் இல்லை, அது சாண்டியூன்னு சொல்லப்படுகிற மணல் திட்டுகள் தான். அந்த மணல் திட்டுகள் அங்கு குமிந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் ஒரு இயல்பான செயல். அதை இந்த அறிவியல் ரீதியான செயலை ஒத்துக்கொள்வதற்கு எந்த ஒரு நிலையிலும் அந்த அதிகாரிகள் தயாராக இல்லை என்பதுதான் முக்கியமான ஒரு கருத்து. ஏனென்றால் பிளஸ்டோசின் சொல்லப்படுகின்ற ஒரு 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கையும் இந்திய பகுதியும் இணைந்திருந்த ஒரு பகுதி, அது இணைந்திருந்த ஒரு பகுதி, ஒரு ஷாலோ வாட்டர்னு சொல்லப்படுகிற ஒரு கடல் புகுந்து அந்த பகுதி ஏற்பட்டது. அந்த பகுதியில் நீங்கள் வந்து பாலம் அமைத்தார்கள் என்றால் ஏற்கனவே அது இணைந்த பகுதி தான். இணைந்த பகுதியில் இன்னைக்கு தண்ணி பூந்துருச்சு. இன்னைக்கு தண்ணி பூந்தி அந்த திட்டுகள் மட்டும்தான் தென்படுகின்றன தவிர வேற எதுவுமே தென்படுவதில்லை. அது ராமர் பாலம் என்று இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த ராமாயணத்தையும் வேணாலும் நீங்கள் படியுங்கள், எந்த ராமாயணத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விந்திய மலை கீழே இருக்க எந்த ஒரு புவியியல் அமைப்பும் சொல்லப்பட்டது கிடையாது. சரியா, விந்திய மலைக்கு கீழே எந்த ஒரு புவியியல் அமைப்பும் எந்த ராமாயணத்திலும் சொல்லப்பட்டது கிடையாது. ஆனால் நம்ம தேடிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும். இது கிறிஸ்தீன்தைன்னு சொல்கிறோம்னா ஹம்பியை வந்து கிறிஸ்தீன்தைன்னு சொல்லுவோம். நம்முடைய தொழிலாளர்களே பலர் சொல்லியிருக்காங்க, நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை, ஏனென்றால் அவர்கள் அந்த ஹம்பியில் இருந்த சூழ்நிலையை கருதி அந்த பகுதியில் கிடைக்கின்ற ஒரு புவியியல் சூழ்நிலையை வைத்து அது கிறிஸ்தீந்தையாக இருக்கும் என்று ஒரு தகவலை சொல்கின்றனால் அந்த பகுதிகள் ராமாயணத்தில் எங்கும் வர்ணிக்கப்படாத பகுதிகள். தென்னிந்திய பகுதியை பற்றி எந்த ஜியோகிராஃபிக்கல் கான்டெஸ்ட்லையும் அது எந்த ஒரு குறிப்பும் சொல்லாத ஒரு இடம். அப்பொழுது அது கதை என்று நமக்கு தெரிகிறது. அதே போல் மகாபாரதம் ஒரு கதை என்று தெரிகிறது. மகாபாரத இடத்துல இன்னைக்கு தோன்றினாங்க. இந்த பார்த்தீங்கன்னா கங்கைக்கு மொழியில் பல இடங்கள் நமக்கு தோன்றப்பட்டது. இன்னைக்கு கூட புராணக்கிழா நம்ம தோண்டிட்டு இருக்கோங்க. டெல்லியில் இருக்க புராணக்கிழா என்று சொல்லப்படுகின்ற இடம் இன்றும் தோன்றப்படுகிறது. ஆனால் அது இந்திரபிரஸ்தம் என்று நாம் நிறுவிய காரணத்தினால் அதற்கான எச்சங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கிடைக்கின்ற எச்சங்கள் பார்த்தீங்கன்னா பிஜிடபிள்யூன்னு சொல்லுவோம், பெயிண்டட் கிரேவ் ஆர்கல்ச்சர். பெயிண்டட் கிரேவர் கல்ச்சருங்கிற அந்த கல்ச்சர் மட்டும்தான் லோயஸ்ட் லெவலில் கிடைக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்கர் கலர் ஓசிசி கல்ச்சர் கிடைக்கும். அதை தவிர வேறு எந்த கல்ச்சரும் இங்கே கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த இடங்கள் எல்லாம் நகரமயமாக்கப்பட்டுள்ளது என்பது தான் உண்மை. தொல்லியல் ரீதியாக சொல்லப்படுகின்ற ஒரு தகவல் எவ்வாறு நகரமயங்கள் ஆக்கப்பட்டன என்பது தான் நாம் அதை அறிய வேண்டுமே தவிர இந்த புராணங்களின் அடிப்படையில் இந்த நகரங்கள் இருந்தனவா என்பதை நாம் ஆராயும் பொழுது அதில் கிடைக்கின்ற செய்திகள் முரணாகத்தான் இருக்கின்றன. அதே போல் நம்முடைய அயோத்தியாவுடைய எக்ஸிபிஷன் நம்ம பேசணும். ஏன்னா என்னுடைய முன்னோர் தான் நம்முடைய கே முகமது என்பவர் தான் இப்போ அதை பற்றி பெரும் சீரியஸாக வந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு, எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு. அவர் அதில் பங்கு கொண்டவர் தான், அந்த அகலாயில் பங்கு கொண்டவர் தான். நான் மறுக்கவில்லை அங்கு கோயில் இருந்தது என்பதை. கோயில் இருந்தது தான், அங்கே ராம ஜென்மபூமி என்று சொல்ல இடம் ஒரு தொல்லியல் மேடு. அந்த தொல்லியல் மேட்டில் 9ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட கோயில் இருந்தது. அந்த கோயிலுடைய
பாகங்கள் தான் நமக்கு கிடைத்தனவே தவிர அந்த இடத்தில் ராமர் பிறந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை. அதுதான் உண்மை. எந்த மனிதனும் இந்த மனிதன் இந்த இடத்தில் பிறந்தான் என்பது அறிவியல் ரீதியாகவோ தொல்லியல் ரீதியாகவோ எக்காரணத்தினாலும் நிரூபிக்க முடியாதுன்றது உண்மை. நான் இங்க பிறந்தேன்னு என்னால சொல்ல முடியாது. இந்த இடத்தில் தான் நான் பிறந்தேன் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. அது செவிவெளி ரீதியாகவும் நாம் இலக்கியத்தில் வேணால் பதிந்து வைக்கலாமே தவிர தொல்லியல் ரீதியாக எந்த ஆதாரத்தையும் நம்மால் எடுக்க முடியாது. ஆனால் அங்கு கோயில்கள் இருந்தன. அது அந்த கோயில்கள் 9ஆம் நூற்றாண்டு கோயில்களும் 10ஆம் நூற்றாண்டு கோயில்கள் தான். அந்த கோயிலின் அடிப்படையில் தான் நம்முடைய உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பை வழங்குகிறது. அங்கு கோயில்கள் இருந்தன, அதனால் ராம ஜென்மபூமி என்ற ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. ஒவ்வொரு காலகட்டத்தில் பல மாறுதல்கள் இந்திய வரலாற்றில் ஏற்பட்டுள்ளன, தான் உண்மை. அது ஒத்துதான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு காலத்தில் இந்து சமயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமயம் வளர்ந்ததே குப்தர்களுடைய காலம்தான். குப்தர்களுக்கு முன்னால் இந்து சமயத்தின் பெருமை கிடையாது. நீங்க அப்ப பார்த்தோம்னா பிராமணிக்கல் ரிலீஜியன் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு பிராமணிக்கல் ரிலீஜியன் என்று வைதிக மதம் தான் இந்தியாவில் இருந்ததே தவிர ஒரு இந்து மதம் என்ற ஒரு பெயரே கிடையாது. இந்து மதம் என்ற ஒரு பெயர் ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்டது. இந்து மதத்திற்கு முன்னால் பார்த்தோம்னா பௌத்தமும் சமணமும் தான் இங்கு தலைத்திருந்தது என்பதுதான் உண்மை. ஏன் பௌத்தமும் சமணமும் இங்கு தலைத்திருந்தது என்பதை நாம் கேள்வி கேட்கணும். அது தலைப்பதற்கான காரணங்கள் ஏன் என்பதை நாம் அறிய வேண்டும். பௌத்தமும் சமணமும் தலைப்பதற்கான காரணங்கள் அவை வைதிக மதங்களை எதிர்த்து போராடி வந்த மதங்கள் தான் மிக முக்கியமான ஒரு கருத்து அது. ஏனென்றால் பௌத்தமும் சமணமும் வைதிகத்தை எதிர்த்தன. அவர்கள் அப்பொழுதுதான் அந்த வைதிகம் தீவிரமடையும் பொழுது அதை எதிர்க்கிறார்கள். அந்த மதங்களின் முக்கியமான தொல்லியல் எச்சங்கள் அதிகம் கிடைப்பது பார்த்தீங்கன்னா யூபி பிகார்ல தான் நிறைய கிடைக்குது. இன்னைக்கு கூட நீங்க அயோத்தியால வந்து ராமர் கோயில் சொல்ற இடத்துல பக்கத்துல நீங்க தோண்டி பாருங்க, கண்டிப்பா பௌத்தத்துக்கும் சமணத்துக்குமான ஆதாரங்கள் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு படிப்படியாக ஆதாரங்கள் தொல்லியலில் கிடைத்துக் கொண்டிருக்கும். தொல்லியல் ஆதாரங்கள் என்பது ஒரு உண்மையான ஆதாரம். அந்த ஆதாரத்தை நாம் விட்டு செல்கிறோம். அந்த ஆதாரத்தை தான் நாம் எடுத்து அதை கட்டமைக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியாமலே நம்ம விட்டு செல்ற ஆதாரம் தாங்க நம்முடைய தொழில் ஆதாரங்கள். அது அதனால்தான் அது பிரைமரி சோர்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்றோம். மற்ற எல்லா வகையும் இலக்கியங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நீங்கள் செவி வழி செய்தியில் எடுத்துக்கொள்ளலாம், கல்வெட்டுகளையும் எடுத்துக்கொள்ளலாம், நாணயங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் சில தவறுகள் இருக்கும், மிகைப்படுத்துதல் இருக்கலாம். ஆனால் தொல்லிய லட்சத்தில் அந்த மிகைப்படுத்துதல் என்பது இருக்காத ஒரு செயல். தொல்லிய லட்சத்தில் வந்து நீங்க மிகைப்படுத்தவே முடியாது. எதையும் மிகைப்படுத்த முடியாது. இருந்தது இருந்ததுதான் நீங்க சொல்ல முடியும். இந்த பேனா இன்னைக்கு நான் இன்னைக்கு விட்டு போயிட்டேன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த பேனா கிடைக்குதுன்னா இந்த பேனாவை பற்றி தான் பேச முடியுமே தவிர இந்த பேனா எதுக்காக பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றி தான் பேச முடியுமே தவிர இதை தவிர நீங்கள் மிகைப்படுத்தி எந்த ஒரு தகவலையும் தொல்லியல் ஆதாரங்களில் நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அது போன்ற தொல்லியல் ஆய்வுகள் நம்முடைய தமிழக பகுதியில் அதிக அளவு நடைபெறலை. அதுதான் நம்மகிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம். நம்மகிட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம் வந்து தொல்லியல் ஆய்வுகள் அதிக அளவு நம்மிடம் நடைபெறவில்லை. ஆனால் வட இந்திய பகுதியில் ஆய்வுகள் நடைபெறுகின்றன. அதற்கு முக்கிய காரணங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி ஹரப்பா மோகன்ஜாரோ என்ற இரண்டு நகரங்கள் நம்மை விட்டு போனது தான் மிக முக்கியமான காரணம். நான் நிறைய இடத்துல சொல்றேன், ஹரப்பா மோகன்ஜாரோ என்ற நகரங்கள் நம்மிடம் இருந்திருந்தால் நாம் அங்கும் நாங்கள் ஆய்வுகள் எடுத்திருக்க மாட்டாங்க, ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, பல இடங்களை தோண்டியிருக்க மாட்டாங்க. இன்னும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகள் வரலாற்றின் மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கும். அதுவே மிக முக்கியமான ஆதாரங்களாக நம்முடைய வரலாற்றில் அமைந்திருக்கும். ஆனால் அது ரெண்டு இடங்கள் போனதின் விளைவு தான் பல இடங்களை வந்து கண்டுபிடிக்க நேர்ந்தது. இன்னைக்கும் பல தொழிலாளர்கள் வரலாற்றாளர்கள் வட இந்திய தொழிலாளர்கள் ஒத்துக்கொள்வதற்கான காரணம் பல ஆய்வுகளில் பல புதிய செய்திகள் நமக்கு வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு கூட சனோலிங்கிற இடத்த ரீசெண்டாக தோண்டினாங்க. ரீசெண்டாக ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் கீழடி செய்யும் பொழுது தான் அந்த சனோலிங்கிற இடம் வந்து தோண்டப்பட்டது. சனோலி பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்தின் பிற்பகுதி. அது நம்முடைய செப்பு காலத்தை சார்ந்த ஒரு பகுதி தான். ஆந்த்ரோபோமார்பிக் ஃபார்ம்லாம் கிடைக்குது அங்கே. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேரியட் கிடைச்சதுன்னு ஒரு தேர் கிடைத்ததாக தகவல் வருகிறது. அந்த தேரை வந்து எவ்வளவோ அவர்கள் கட்டமைத்தார்கள். அதை நாம் மகாபாரத தேருடன் இணைக்க வேண்டும் என்றால் முடியாமல் போய்விட்டது. முடியாது. ஏனென்றால் அது சிந்து சமூகத்தினுடைய லேட் ஃபேஸுங்கிற ஒரு காலத்தை சார்ந்த ஒரு ஆதாரம். அந்த ஆதாரத்தை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மாற்றி அமைக்க முடியும்? அதான் சொல்கிற தொல்லியல் ஆதாரத்தை வந்து எக்காரணத்தை கொண்டு யாராலையும் மாற்ற முடியாது. அந்த தேர்னா அது தேர் தான். அந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பு காலத்தில் செய்யப்பட்ட ஒரு தேர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலத்தில் பிற்காலத்தில் இந்த படையெடுப்புகளில் வந்த பொழுது பயன்படுத்தப்பட்ட தேராக அது அமைந்துள்ளது. அதன் வடிவம் அதை விளக்குகின்றது நமக்கு. அந்த சனோலி என்ற இடத்தை நீங்கள் பார்த்தோம்னா மத்திய அரசு கையகப்படுத்தி அதை வந்து பாதுகாத்து வைத்துள்ளார்கள்.
இது போன்ற இடங்கள் தான் நிறைய இடத்துல கிடைச்சிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட ஆய்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் நார்த் இந்தியாவில் ஆய்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா பிஜிடபிள்யூஆர் அக்கர் கலர் அந்த பார்ட்டியோட நின்றதே தவிர அதுக்கு மேல் நம்முடைய வரலாறுகள் என்ன புராணங்கள் சொல்கின்றனோ அதை அதை பற்றி தகவல் எதுலையும் கிடைக்கிறது கிடையாது.